சிவசமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முடக்கத்தான் கீரை அப்படிங்கிற ஒரு மருத்துவ மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஆரம்பத்தில் முடக்கு அறுத்தான்னு பேர் இருந்துச்சு, காலப்போக்கில் மருவி முடக்கத்தான்னு பேர் வந்துருச்சு. இதுக்கு இங்கிலீஷில் பலூன் ரைன்னு பேர். இது பொதுவாக ரோட்டோரங்களில் ஆங்காங்கே காணப்படும், மழை காலங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். இதை நம்ம அப்படியே பயன்படுத்தணும்னா சுத்தமாக இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கும். அதனால் இதை நம்முடைய வீட்டு தோட்டத்தில் நல்லா வளர்க்கலாம். வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறதுனால என்ன பெனிஃபிட்னா, நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான அளவில் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இந்த வாத நோய்கள் வந்து குளிர்காலமான ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த முடக்கத்தான் கீரை வந்து என்னென்னா அந்த நோய்களுக்கு நல்ல பயனுள்ள கீரையாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா இந்த கீரையில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மூல நோய் மலச்சிக்கலுக்கு மிகவும் நல்லது. இதே இந்த கீரையே கஸ்தூரி மஞ்சளோட உடம்பில் அரைச்சி பூசினோம்னா சொறி சிரங்கு போன்ற தோல் நோய்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த முடக்கத்தான் இலையை நல்லெண்ணெய் அல்லது தேங்காயில் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அந்த மூட்டு வலி இருக்கும் இடத்துல தடவி வந்தால் வலியிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த தலைவலி காய்ச்சல் சளி போன்ற நேரங்களில் இந்த முடக்கத்தான் கீரையை பருப்போட, துவரம் பருப்பு இல்லைன்னா பாசிப்பருப்போடு சேர்த்து சூப்பு வைத்து சாப்பிட்டாலும் நமக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். அதே போக இது வேறு என்ன நோய்க்கு குணமாகுதுன்னா, மூட்டு வலி இது மாதிரி போல் நரம்பு தளர்ச்சி, நரம்பு பிரச்சனை, இரத்த சோகை போன்ற பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இந்த முடக்கத்தானை வந்து நம்ம மருந்தாக இல்லாமல் உணவாக எடுத்துக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த முடக்கத்தான இலையை பயன்படுத்தி தோசை, சூப்பு, ரசம் இன்னும் நிறைய வழிகளில் நம்ம இதை பயன்படுத்தி சாப்பிடுவது மிகவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.